ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மண்டபத்தில் தேர்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் செகண்ட் ஃப்ளோர் சாரி செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். இதுவும் அதேமாரி தான், மேலே கீழே காட்டின இல்லைங்களா ரூம்ஸு, அதேமாரி தான் இதுலேயும் இல்லை 11 ரூம்ஸ் வருது. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம எவ்வளோ சொன்னோம் இருந்தாலும் இதுலேயும் அந்த ஏசிசி பிளாக்கு 4 இன்ச் கல் தான் வச்சுருக்காங்க. இது எப்படி இன்றைக்கி வந்து மொதல் சுத்தம் பண்ண மாதிரி இப்பயும் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் எப்படி சுத்தம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு பார்க்குறேன். எல்லாமே வந்து 7 அடி மட்டத்துக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம மேலே எல்லாத்தையும் உடச்சி ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுக்கணும். போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், போன டைம் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். அண்ணா வணங்கண்ணா, புதுசு கோபால் அண்ணா, எல்லாத்தையுமே வந்து எடுத்தேன்னா வேலை பார்த்து செய்யலாம். எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடமும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. உசனே ஹாய். எல்லாமே வந்து மார்க் பண்ணி பைப்பு வந்து சொருகி வச்சுருக்காங்க. டிவிக்கு வர்றது பாயிண்ட் லைனு, ஹீட்டர் லைனு, டிபிக்கு போடுற லைனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் இது எல்லாமே, இது ஒவ்வொன்றும் ஸ்ப்ரிங்கு விட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணி அங்கங்கே எங்கெங்கேருந்து என்னென்ன வருது. இது வந்து மெயின், அதாவது மெயின்லேருந்து வருதான். இது வந்து ஏசிக்காக விட்ட லைனு, இவங்க கேபிள் டிவிக்காக விட்ட லைனு, இதையும் பார்த்துருக்காங்க, செக் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடமும் இனிமேல் பிரித்து ரெடி பண்ணுறாங்க. இதுவும் எங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வேலை, இதுவும் ஃபுல்லாக ஒர்க்கு தான். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த கல் சின்னதாச்சோ, சின்னதானதுனால எங்களுக்கு ஃபுல்லாக ஒர்க்கு அதிகம். ஃபுல்லாக உடச்சி அதெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணணும். இதுவும் அதே பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் போட்டு தள்ள வேண்டியிருக்கு. ஒர்க்கு வந்துருச்சு, ஒர்க்கை நம்ம செஞ்சு கம்ப்ளீட் பண்ணணும். கஷ்டமாக இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது. நமக்கு பிளான் என்ன, நமக்கு பிளான் சரியாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மேலேயே ரூஃபில் போய் கரெக்டாக பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறவே கொஞ்சம் நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்கோம்.